இன்றைக்கி நம்ம திரைவு நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற லியோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஆஃபுக்கு சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. காரணம் என்ன? கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் தங்கத்தை குவிக்குது. அமெரிக்கா கிரிக்கெட் இல்ல, ரஷ்யா கிரிக்கெட் இல்ல, சீனா கிரிக்கெட் இல்ல, இது மூணும் தான் முதலிடத்துல இருக்குது. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல சம்பவங்கள் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. அப்படி எந்தெந்த சம்பவங்கள்லாம் ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க உள்குத்து என்ன, வெளிக்குத்து என்ன, அதனால ஏற்பட்ட பின் விளைவுகள்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விஏபி தனுஷ் மாதிரி நான் ஒர்க் பண்ணா இந்த கம்பெனியில தான் ஒர்க் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யாருக்காவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ட்ரீம் கம்பெனியா இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்றேன். பொதுவா ஒரு காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே பிளேஸ் ஆகுறது இல்ல, ஏன்னா கம்பெனி கேட்கற ஸ்கில்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது இல்ல. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணாலே போதும், ஈஸியா அவங்க ட்ரீம் ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆயிடலாம். அதுக்கு நீங்க என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணும், எப்படி லேர்ன் பண்ணணும், இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு செஷனுக்கான லிங்க் தான் பயோல கொடுத்திருக்கேன். அந்த செஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அதை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் கெரியர்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த செஷனை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நியூ ஸ்டார்ட் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வழக்கமா சொல்றதுதான், இது வரைக்கும் நீங்க தமிழ் ஃபேக்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சம்பவம் எஸ்எஸ்சி பத்தி தான். ரீசெண்டா இவர் தேசிங்க ராஜா 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்ல கலந்துகிட்டாரு. அந்த ஈவென்ட்ல அவர் கொடுத்த ஸ்பீச் ஒண்ணு சோஷியல் மீடியாவே தெரிக்க விட்டுட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லிருப்பார்னா, ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார், சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்தா சார் கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஆஃப்க்கு சரியில்லை சார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொன்னா சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவரு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லல, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார், இவ்வளவு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பாக்குறேன் சார். இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது சார், அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்றதுலாம். சார் நான் சாப்பிட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் சார். சரி, நீ நான் சொல் அப்ப அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுபிட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரு. ஆல்ரெடி பல மாசங்களா வாட்டி வதைக்கப்பட்ட லோகிய மறந்துட்டு கோட் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க வெங்கட் பிரபு எல்லாரும் குறி வச்சிட்டு இருக்கப்போ நம்ம எஸ்எஸ்சி தரமான ஒரு ஸ்பீச் கொடுத்து ஓவர் நைட்ல ஃபேன்ஸோட ஃபோக்கஸ் லோகி பக்கம் திருப்பி விட்டாரு. அந்த ஸ்பீச்ல லோகி பத்தி பேசும்போது அவர் பேரை சொல்லிருக்க மாட்டாரு, பட் நரபலி மேட்டர் அவர் பேசினதை வச்சே ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம்னு மட்டும் இல்ல, தளபதியோட பல படங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி வந்ததுமே எஸ்எஸ்சி பாத்துட்டு வராமா. அப்படி துப்பாக்கி படம் பார்த்தப்போ படம் பிடிச்சு போய் ஏஆர் முருகதாஸ கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்காரு. லோகி கிட்ட சொன்ன மாதிரியே ஏஆர் முருகதாஸ் கிட்டயும் ஒரு கரெக்ஷன் சொல்லிருக்காரு. அது என்னன்னா, ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படினு சொல்லி படம் பண்றீங்க, எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு, பப்ளிக் தெரியுமா அப்படினு கேட்டேன். அவர் சொன்னதை கேட்ட ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவர்கிட்ட பதில் சொல்லாம படத்துல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாராமா. ஒரு படம் பண்ணியிருந்தார், ஓகே, இவ்வளவு பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்துல பதில் சொல்லியிருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மோஸ்ட்லி எஸ்எஸ்சி தளபதி நடிச்ச படங்களை பாக்குறப்போ ஒரு அப்பாவா பார்க்காம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறதால தான் ஒரு சில கரெக்ஷன் சொல்றாரு. அண்ட் இந்த ஸ்பீச்லயும் வளர்ந்து வர டைரக்டர்ஸ் கரெக்ஷன் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கன்ற ஆதங்கத்துலதான் பேசிருப்பாரு. அதுக்கு நிறைய பேரு விஜய் மேல இருக்க வன்மத்தால தான் இவர் இப்படி பேசிட்டு இருக்கான்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. மாடி
இன்னொரு பக்கம் லியோ டைம்ல லோகி கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட ஃபுட்டேஜஸ் இப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஆங்கர் லோகேஷ் கிட்ட படத்துக்கு 3.5 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தா பிளாஷ்பேக் அண்ட் ஸ்டோரியை பெட்டரா காட்டிருப்பீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு லோகி, ஒரு 3:15 hours ஃபிலிமா இருந்ததுன்னா எனக்கு அந்த பிளாஷ்பேக் இன்னும் கூட கரெக்டாக சொல்லியிருக்க முடியும்னு தோணுச்சு. அவர் சொன்ன இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சு டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட பழைய ஸ்பீச்சையும் ஆட் பண்ணி லோகியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு டைம் இல்லை, ப்ரொடியூசர் வந்து எனக்கு டேஸ் கொடுக்கல, இல்லை அந்த ஆக்டர் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, அது நீங்கள் தனியாக கார்டு தான் எழுதி போடணும். இதில் பியூட்டி என்னென்னா லோகியை கலாய்க்கிறதுக்காகவே நிறைய பேர் வெற்றிமாறனோட இந்த ஐடியாலஜிக்கு முட்டு கொடுத்து லோகியை பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எஸ்எஸ்சி கொடுத்த ஒரு ஸ்பீச்சால மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி அகைன் செகண்ட் ஆஃப் சரியில்லை லோகி நல்லா பண்ணிருக்கலான்னு அவர் கலாய்ச்சி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ்குல ஜாயின் ஆக போகுது அப்படின்னா மட்டும் கீழே எல்சியும் இருக்கும் அந்த டைட்டில் கீழே. ஏகா சார், இங்க என்ன நடக்குது, ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற சம்பவம் சூப்பர் ஸ்டாரை பத்தி தான். ஜெயிலர் படம் ஆடியோ லஞ்ச் டைம்ல இருந்து இவர் மேல கிலோ கணக்குல கான்ட்ரவர்சி கிளம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அருணாச்சலம் படத்துல ஒரு மத்தியானமா சடனா லைட்ஸ் ஆஃப் ஆச்சு. சடன்லி சம்படி இப்படி தட்டிட்டு போயிட்டாங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் லைட்ஸ் ஆன் ஆச்சு. பெரிய டிஸ்கஷன், ஹூ டச் ரம்பா. அதுக்கப்புறம் பார்த்தா லைக் ரஜினி சார் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் அயோத்தி கோவிலுக்கு போயிட்டாருன்னு அவரை சங்கின்னு சொல்லி தரமட்டத்துக்கு இறங்கி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், கடவுளை அதிகமா நம்புவாரு, அண்ட் ஆன்மீகத்துல தன்னை ஈடுபடுத்திப்பாருன்றது அவர் சின்ன வயசுல இருந்து பாக்குற ஃபேன்ஸ்க்கு தெரியும். சோ கடவுள் மேல இருக்க அதே பற்றாலதான் அயோத்திக்கும் போயிருக்காரு. மேபி இதுல கொஞ்சம் அரசியல் காரணங்களும் இருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு கடவுள் பற்று எப்பவுமே அதிகம் தான். அதுக்காக அவரை முஸ்லிம்க்கு அகைன்ஸ்ட் ஆனவரு. சங்கி சங்கின்னு திரும்புற பக்கம்லாம் ட்ரோல் பண்ணது கொஞ்சம் டூ மச் இருந்துச்சு. முஸ்லிம்ஸ்க்கும் இவரால முடிஞ்ச சப்போர்ட்டை அப்பப்போ கொடுத்திருக்காரு. ரீசெண்டா நடந்த லால் சலம் ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க அப்பாவை எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்க. சங்கி அப்படின்னா ஒரு பக்கம் அரசியல சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. எங்க அப்பா சங்கி இல்ல, சூப்பர் ஸ்டார் சங்கி கிடையாது, அது இந்த படம் மூலமா உங்களுக்கு புரியும் சொல்லிருக்காங்க. அவங்க கொடுத்த இந்த விளக்கத்துக்கும் சங்கின்ற டேர்ம கெட்ட வார்த்தை மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்கன்னு அதுக்கும் அவங்களை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீடியாக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அப்பா வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புறவங்க, அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. அது மட்டும் இல்லாம படத்துல ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் இப்ப என்ன பேசினாலும் அது கான்ட்ரவர்சியா மாறிடுது. என்ன பண்ண, இவர் அடிக்க இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆயுதம் தான் சங்கி. இந்த லால் சலாம் படத்துல வந்து திமிரி எழுட சாங்ல இறந்து போன சிங்கசன சாகுல் ஹமீத் அண்ட் பம்பா பக்கியோட வாய்ஸ ஏஐ டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல ஏஐ யூஸ் பண்ணி எஸ்பிபி மோடி தளபதி தனுஷ்னு பல பேரோட வாய்ஸ சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமாலேயே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி படத்துல சிங்கசோட வாய்ஸ் யூஸ் பண்ணது ரஹ்மான் அவர்கள் தான். இதுக்காக பாராட்டினவங்களை விட அப்போஸ் பண்ணவங்க தான் அதிகம். அதாவது இப்படி ஏஐ மூலமா பாட வச்சா யார் வேணாலும் சிங்கர் ஆகலாம், திறமைக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா யாரோட குரல வேணாலும் சாங்ஸ் மாத்தலாம்ன்றதால இனிமேல் வரப்போற சிங்கர்ஸ் பெரிய லெவல அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஏ ரஹ்மான் மாதிரி லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் ஏஐ டெக்னாலஜி சப்போர்ட் பண்றது ரொம்ப தப்பு. ஏஐல ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப டேஞ்சர்னு ஏஆர் ரஹ்மானுக்கு அகைன்ஸ்டா நிறைய எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் என்கார்ட் போடுற வகையில ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த சாங்காக பம்பா பக்கியா அண்ட் ஷாகுல் ஹமீதோட ஃபேமிலிஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கினது மட்டும் இல்லாம அதுக்கான சம்பளமும் கொடுத்துருக்கோம். அண்ட் டெக்னாலஜியை கரெக்டா யூஸ் பண்ணா அதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பல மாசமா வச்சு ஓட்டிட்டு இருந்த காக்கா கழுகு பஞ்சாயத்துக்கும் இந்த ஆடியோ லஞ்சில சூப்பர் ஸ்டார் என்கார்ட் போட்டு விட்டாரு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற சம்பவம் சந்தானம் அவர்களை பத்தி தான். வருஷம் இவர் படம் ரீச் ஆகுதோ இல்லையோ, இவர் படத்துல வர கான்ட்ரவர்சி டைலாக் மட்டும் நல்லா ரீச் ஆகுது. வர Feb 2 ரிலீஸ் ஆக போற இவரோட வடுகப்பட்டி ராமசாமி படத்தோட ட்ரெய்லரை 2 வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் ட்ரெய்லர் செம்மையா இருக்குன்னு ஆடியன்ஸ் பாராட்டிட்டு இருந்தாலும் பெரியார கலாய்க்கிற மாதிரி கான்ட்ரவர்சி டைலாக் வச்சதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் சந்தானம வருத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இஷ்யூ காரசாரமாகி டிஎம்கே அப்போஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்கன்ற நியூஸும் வரலாயிட்டு இருக்கப்போ சந்தானம் அவர்கள் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த டைலாக யூஸ் பண்ணி பொங்கலுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இந்த சாமியே இல்லன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தீங்க, அந்த ராமசாமி தானே நீ?
சும்மா இருந்த வாய்க்கு பூமர் கடிச்ச மாதிரி அவரை பத்தி பேசுறதுக்கு அவரே கண்டென்ட் எடுத்து கொடுத்ததை பார்த்துட்டு சந்தானமோட ரீல்ஸ் வீடியோ தூக்கி தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அமைச்சர் பிடியா சந்தானமா பத்தி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசின புட்டேஜ இந்த ரீல்ஸ் வீடியோ கூட சேர்த்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஜக்கி வாசுதேவும் சரி, ஒரு ஆக்டர் கமீடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு, ஒரு லாயர் சாய் தீபங்க, இவங்க எல்லாம் தீய சக்திகள். இப்படி விஷயம் சீரியஸ் ஆகுறத பார்த்த சந்தானம் அவர்கள் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு. டெலிட் பண்ண மட்டும் விட்டுருவோமான்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை அவர் பங்குக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வடநாட்டு ராமர்சாமி என்னும் வடுகுப்பட்டி ராமசாமி பெரியாரை நக்கல் அடித்து ட்வீட் போட்டாரு, எதிர்ப்பு கிளம்பியதும் டெலிட் செய்து விட்டார், இவ்வளவுதான் உங்க வீரமா சந்தானம்னு மரண பங்கமா கலாய்ச்சி விட்டுருந்தாரு. இனிமே உன இந்த பக்கம் பார்த்தேன். அந்த அமீர் அவர்களும் அவர் கலந்துகிட்ட ஒரு இன்டர்வியூல அவர் பங்குக்கு சந்தானம் நல்ல மொறுமொறுன்னு வருத்தெடுத்திருப்பாரு. நடிகருடைய படம், நான் அந்த ராமசாமி இல்லை அப்படிங்கும்போது நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது, அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி நீ ஏராளமாக சொல்ற, இப்ப நான் சொல்றேன் அந்த ராமசாமி ஆகிறதுக்கு இன்னும் நீ வந்து பல 100 வருஷம் தவம் கிடக்கணும். டேய் டேய், இப்படிலாம் பண்ணனு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவந்த என்னத்தை மாத்துக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். சந்தானம் அவர்கள் இப்படி கான்ட்ரவர்சியான டைலாக்ல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு கதையில போக்கஸ் பண்ணார்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பதிலா எல்லா தியேட்டர்ஸ்லயும் ட்ரெண்ட் ஆயிருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பக்க போற சம்பவம் மொரட்டு சிங்கிள்ஸோட அட்ராசிட்டிஸ் தான். பிப்ரவரி மாசம் வந்துட்டாலே கப்பல்ஸ் பண்ற அலப்பறைகளை விட இந்த சிங்கிள்ஸ் பண்ற அட்ராசிட்டிஸ் தான் பயங்கரமா இருக்கும். அந்த வகையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸிஎம் கிட்ட மொரட்டு சிங்கிள் ஒருத்தர் பிப்ரவரி 14 அன்னைக்கு லாக்டவுன் போட சொல்லி கேட்டிருப்பாரு. ஐயா பிப்ரவரி 14 லாக்டவுன் போடுங்க ஐயா. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு எக்ஸிஎம் சொல்லிருப்பாரு. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இந்த ஃபுட்டேஜ கரெக்டா இந்த டைம்ல எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் கலந்துகிட்ட மாநாடுல கிரவுட்ல இருந்த ஒருத்தர் சீமானுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு சீமான் அவர்களும் ஃபன்னா ரிப்ளை பண்ணிருப்பாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டா இருக்கேன், நீதான் என்னை ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட. பொதுவாவே நம்ம சீமான் அவர்கள் ஏகப்பட்ட தக் கண்டென்ட் கொடுத்து மீம் டெம்ப்ளேட்ல அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போவாரு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்ட இல்ல, அது வேற. அப்படி ரீசெண்டா அவர் கொடுத்த ஸ்பீச்ல, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஐபிஎல்ல சூப்பர் கிங்ஸ் டீம்ல 11 பிளேயர்ஸும் தமிழர்களை விளையாட வைப்பேன், அதுல நானும் ஒருத்தரா இருப்பேன்னு சொல்லிடுவாரு. ஜிஎஸ்கேன்னு ஒரு பா கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தன் கூட தமிழ இல்லைன்னு, 11 பேரும் தமிழ, உங்க அண்ணன் வந்து ஆடுவான். உடனே அதை தூக்கி மீம் கண்டென்ட்ட மாத்தி அவரை சோசியல் மீடியால போட்டு பொலந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் தங்கத்தை குவிக்குது. அமெரிக்கா கிரிக்கெட் இல்ல, ரஷ்யா கிரிக்கெட் இல்ல, சீனா கிரிக்கெட் இல்ல, இது மூணும் தான் முதலிடத்துல இருக்குது. பொதுவா ஒருத்தர் நல்லதை பத்தி பேசினா அது ரீச் ஆகாது, அதுவே ஏதாவது வாய் தவறி ஒளரிட்டா உடனே அது வைரல் கண்டென்ட் ஆயிடுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் விவசாயத்தை பத்தி தமிழை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு லைட் அவர் ட்ராக் மாதிரி பேசின இந்த ஃபுட்டேஜ் எடுத்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதான் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போறது ரெட் கார்டு இஷ்யூ தான். பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் ஈகரா எதிர்பார்த்த விஷயம்னா, உள்ள போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு என்ன விளக்கம் தர போறாங்கன்றது தான். உமன் சேஃப்டின்ற வேர்டை யூஸ் பண்ணி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்புதானே முக்கால்வாசி கண்டெஸ்டன்ட் சொல்லிருப்பாங்க. ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கற பட்சத்துல எல்லாரும் பிரதீப் ப்ரோக்கு அந்த விஷயம் ரெட் கார்டு மேட்டர் நடக்கும்போது அந்த இடத்துல பிரதீப்க்கு வெளியே இருக்க சப்போர்ட்ட பார்த்து பயந்து தான் எல்லாரும் அவருக்கு முட்டு கொடுக்கறாங்கன்னு நிக்ஷன் அவர்கள் அவர் கலந்துகிட்ட இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. உள்ள வந்து இவன் அப்படி சொன்னவங்க எல்லாம் வெளிய வந்துட்டு சொன்னது பிரதீப் ப்ரோலாம் கார்ட் லெவல் அப்படி சொல்றாங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. அது மட்டும் இல்லாம உள்ள நடந்த பல விஷயங்கள் நமக்கு காட்டப்படலையாமா. அப்படி பார்த்தா இவரை தானே ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். கேமரால காட்டுவாங்கன்னு தெரிஞ்சே பல வேலையை பார்த்தப்பல, இன்னும் கேமரா இல்லாத இடங்கள்ல டெலிகாஸ்ட் ஆகாத எபிசோட்ஸ்ல என்னென்ன பண்ணிருப்பாரோ. உள்ளதான் நேம டேமேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தா வெளியே வந்து இன்டர்வியூ தரேன்னு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாரு. அதுவும் இன்டர்வியூ முடிச்சிட்டு வந்த கையோட மனசு நொந்து போன நிக்ஷன் அவரோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல, நான் கோழியா சாகுறத விட ஏழையா சாகுறேன்ற கோட்ஸ் இமேஜ்ல போட்டிருப்பாரு. அதாவது பிக் பாஸ் லீவ் தான் அவ்வளவு வீரச்சூரமா எல்லா அநியாயத்தையும் தட்டி கேட்டா சொல்ல வரப்போலாம் சொல்லுங்க.